ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வைரலாக போயிட்டுருக்கு என்னன்னா மாயா எவிட் செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வருது பட் அஃபிஷியலாக எந்த நியூஸுமே இது வரைக்கும் வரலை பட் இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் போட்டதுனால் நான் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு என்னங்க மாயா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா இல்லையா விஷ்ணு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா இல்லையான்னுக்கிற கே கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் நடக்கிற இடங்களை வந்துட்டு அப்டேட்லாம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் பட் இன்னுமே வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற விஷயங்கள் வரல பட் ரெண்டு பேர் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக ஆக போகிறாங்க அப்படின்ற நியூஸஸ் மட்டும் வந்திருக்கு அந்த ரெண்டு பேரில் மேபி மாயா வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓட்ஸ் படி பார்த்திங்கன்னா விஷ்ணுவும் மாயா வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க ஸோ அந்த ஆஸ்பர் ஓட்ஸ் படி அனுப்புனாங்கன்னா செம மாசாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம கனவுலாம் காண வேண்டிய அவலில் இருந்துச்சு ஏன்னா நினைவு நடக்கவே இல்லை நம்மளும் ஒரு ஒரு வாரமும் வந்துட்டு மாயா வரும்போதெல்லாம் வந்துட்டு மாயா எவிக்கிட்டாயிருவாங்க எவிட்டாயிருவாங்கன்னு நினச்சி நினச்சி கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க எவிட் ஆகாமல் டாப் ஃபைவ்ல வந்துட்டாங்க ஸோ இந்த டைமாவது ஆஸ் பர் ஓட்ஸ் படி இந்த பிக் பாஸ் டீம் பண்ணாங்கன்னா செம மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கருத்து வந்துட்டு எடுப்பாங்க இல்லையா யார் வந்துட்டு டைட்டில் ஒன்றாக வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அதிகப்படியாக அர்ச்சனாவுக்கும் யார் வரக்கூடாது அப்படின்ற விஷயங்களில் அதிகப்படியாக மாயாக்கும் தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னும் போது நாங்கள் வேறு இந்த மாதிரி மாயாக்கை வந்து டைட்டில் கொடுத்துட்டா நாங்கள் பிக் பாஸே பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கருத்து சொன்னதுனால மேபி மக்கள் ஓட்டுப்படியாக போயிடலாம் போதும் இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து முடிவு எடுத்துருக்காங்களான்னு தெரியல பட் இது நடந்தால் செம்ம மாதம் இருக்கும் கண்டிப்பாக வந்து பிரதீப்க்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பிரதீப் போனதுக்கு முக்கிய காரணம் மிக முக்கிய காரணம் இந்த மாயா ஏன்னா தங்கச்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை வளைய விரித்து அவரை விழ வச்சு கடைசியில் வந்துட்டு என்னென்னமோ கதையை சொல்லி அவர் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு உமன் சேஃப்டி அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சு வெளியே அமைச்சாங்க அதனால தான் எல்லாருக்குமே செம்ம கோபத்தில் வந்துட்டு அவ்வளோ காண்டாக இருந்தாங்க இன்றைக்கி இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு திருவிழா மூமெண்ட் அப்படி தான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் கண்டிப்பாக அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்கிறேன் பட் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நியூஸஸ் போயிட்டுருக்கு ஆனால் இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாதுன்றதான் உண்மை உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மாயா போகணுமா போக வேண்டாமா மாயா போனால் நீங்கள் ஹாப்பி ஆவீங்களா ஆக மாட்டீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே